நீங்கள் இன்னும் ஆண்ட்ராய்ட் தமிழ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போவே இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம எப்பப்போலாம் ஒரு புது வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துடும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மொபைலை வந்து எப்படி வந்து ஹேக்கர்ஸ்ட்டை வந்து பாதுகாக்கிறது அப்படிங்கிற ஒரு இது ஒரு சில பேசிக்கான டிப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு மொபைலை வந்து புதுசாக பை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுவீங்க. ஸோ அந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது உங்களுடைய மெயில் ஐடி மற்றும் பாஸ்வேர்ட் கொடுப்பீங்க. ஸோ அந்த மெயில் ஐடி மற்றும் பாஸ்வேர்டை, அதாவது அதுதான் உங்களுடைய ஒரிஜினல் மெயில் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு. ஸோ அந்த மெயில் ஐடி மற்றும் பாஸ்வேர்டை எந்த ஒரு அக்கௌண்ட்டுக்கும் நீங்கள் வந்து கொடுத்து சைன் இன் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஸோ இது வரைக்கும் யாருக்கும் இந்த விஷயம் தெரியல அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து உங்களுடைய மொபைலில் கொடுத்துருக்க மெயில் ஐடி மற்றும் பாஸ்வேர்டை நீங்கள் டைரெக்டாக எல்லா இடத்துலையும் கொடுக்கறதுனால ஈஸியாக அவங்க மொபைலே அவங்க கண்ட்ரோலில் எடுக்க முடியும். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்படின்னா நான் வந்து என்னத்தை கொடுக்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய மெயில் ஐடி கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். பாஸ்வேர்டை வந்து ஒரு ஆல்டர்னேட் பாஸ்வேர்டு வச்சுக்கோங்க. அதாவது உங்களுடைய ஒரிஜினல் பாஸ்வேர்டு வந்து தனியாக வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு சைட்டுக்கு நீங்கள் போகும்போதும் ஒவ்வொரு சைட்லேயும் வந்து இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணணும். அதாவது நீங்கள் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஒரிஜினல் பாஸ்வேர்டு தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு அவசியம் கிடையாது. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் வந்து எந்த வித பாஸ்வேர்டையும் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஒரிஜினல் பாஸ்வேர்டை நீங்கள் எந்தெந்த சைட்லேயும் கொடுக்காதீங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சைட்டுக்கு போகும்போதும் ஒரே பாஸ்வேர்டு வந்து சேம் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணாதீங்க. அப்படி யூஸ் பண்ணுற பட்சத்தில் வந்து அவங்க வந்து ஈஸியாக வந்து ஒரு சைட்டிலேருந்து இன்னொரு சைட்டையும் வந்து அவங்க கண்காணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து உங்களுடைய மெயில் ஐடி கொடுக்கணும் கண்டிப்பாக, அதுக்கப்புறம் உங்களுடைய பாஸ்வேர்டு. ஸோ இதே பாஸ்வேர்டை கொண்டு போய் நீங்கள் இன்னொரு தேவையில்லாத ஒரு சைட்டில் வந்து இதே மெயில் ஐடி மற்றும் இதே பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதுவும் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான ஒன்று அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா பைரசி வெப்சைட். ஸோ பைரசி வெப்சைட் அப்படின்னா சம் அந்த கிராக்டு ஆப்பில் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறது, அப்புறம் வந்து திருடுத்தனமான ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அது எல்லாமே டவுன்லோட் பண்ணுற அந்த மாதிரி சைட்டுகளெல்லாம் வந்து தவிர்க்க பாருங்கள். ஸோ அந்த மாதிரி வெப்சைட்டில் நீங்கள் போகும்போது தேவையில்லாத ஒரு சில ஃபைல்களை உங்கள் மொபைலுக்கு தெரியாமே வந்து இன்ஸ்டால் பண்ணி விட்ருவோம். இப்போ நார்மலாக வந்து ஒரு சில சைட்லாம் நீங்கள் போகும்போது ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு சில அப்ளிகேஷன்லாம் டவுன்லோட் ஆகிறத பார்த்துருப்பீங்க. அந்த அப்ளிகேஷன்லாம் வந்து ஒரிஜினலே கிடையாது. ஸோ அது எல்லாமே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ப்ராப்ளத்தை தான் ஏற்படுத்தும். ஸோ முடிஞ்சளவு பைரசி வெப்சைட்டே தவிர்த்துருங்க. ஒரு வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போகும்போது, ஒரு சைட்டில் போகும்போது அது வந்து உண்மையான சைட் தானா, அது வந்து எந்த அளவுக்கு பாதுகாப்பானது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கான நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மேலே உள்ள ஐ பட்டனை கிளிக் பண்ணி அந்த வீடியோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எந்தெந்த சைட்லாம் வந்து பாதுகாப்பானது அப்படின்னு. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணாலே உங்கள் மொபைலில் வந்து யாருமே வந்து ஹேக் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். ஸோ தேவையில்லாத லிங்க்ஸ், தேவையில்லாத மெயில்ஸ் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அதை வந்து நூறு சதவீதம் உறுதிப்படுத்தினதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறதும் ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மொபைலில் வந்து யாருமே ஹேக் பண்ணுறதுக்கோ உங்கள் மொபைலில் வந்து அவங்க கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கோ வாய்ப்புகள் வந்து அது ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நீங்கள் வந்து இது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் மொபைலில் வந்து 100% பாதுகாப்பாக யூஸ் பண்ணுங்கள். இது எல்லாமே ஒரு சில பேசிக்கான இதுதான். ஸோ உங்களுக்கு தெரியலை அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் உங்களுக்கு. தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத வீடியோ, ஏன்னா நீங்கள் இது எல்லாமே ஆல்ரெடி வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்க. ஸோ உங்கள் நண்பர்களுக்கு இதை பற்றி தெரியலை அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன் பிடிக்கல அப்படிங்கிற ரீசனை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோவில் ஏதாவது ஒரு சில குறைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை அடுத்த வீடியோவில் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் தயங்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நீங்கள் என்ன ஆண்ட்ராய்டு தமிழ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம என்றைக்காவது ஒரு நாள் நல்ல வீடியோ அப்லோட் பண்ணுவோம், அதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.